இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வி அடைந்ததற்கு வீரர்களின் ஆர்வமின்மையே காரணம் என்று கூறப்படுகிறது ஆஸ்திரேலியாவை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்திய இந்திய அணி தற்போது படுதோல்வி அடைந்துள்ளது இருநூத்தி இருபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை இங்கிலாந்து வீழ்த்தியுள்ளது இதனால் மீதம் உள்ள மூன்று டெஸ்ட் போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி உள்ளது ஒரு கேப்டனாக கோலிக்கு இது பெரிய பின்னடைவை கொடுத்துள்ளது இந்திய அணி இதில் எளிதாக வெல்லும் என்று பலரும் கருதிய நிலையில் மண்ணை உள்ளது இந்திய அணியின் இந்த தோல்விக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் வீரர்களின் பங்கு போதுமானதாக இல்லை என்கிறார்கள் கோலிக்கு பெரிய சப்போர்ட் இல்லை கோலியும் விட்டுவிட்டு வீரர்களிடம் ஆலோசனை கேட்பதில்லை உதாரணமாக துணை கேப்டன் ரஹானே முதல் இன்னிங்ஸில் சில சமயம் பவுலர்களிடம் பேசினார் அதன் அவர் எந்த ஆலோசனையும் செய்யவில்லை முழுக்க முழுக்க கோலி மட்டுமே தனிநபராக முடிவெடுத்தார் கோலி ரஹானே களத்தில் பெரிதாக பேசிக் கொள்ளவில்லை அதே போல் கேப்டன்சி போன பின்பு ரஹானே பெரிதாக பங்களிப்பை கொடுக்கவில்லை இவரின் பேட்டிங் கடந்த பத்து போட்டிகளில் அவ்வளவு சிறப்பாக இல்லை இப்போது கேப்டன்சி இல்லாத காரணத்தினால் இன்னும் மோசமாகி உள்ளது கோலிக்கும் ரகானேவுக்கும் இடையில் உரசல்கள் எதுவும் இல்லை இருப்பினும் இருவரும் இணைந்து எந்த ஆலோசனையும் செய்வதில்லை கோலிக்கு ஆலோசனை தேவையில்லை என்று ரகானை கருதி இருக்கலாம் அல்லது கோலி தனிச்சையாக முடிவெடுக்கலாம் ஆனால் ரஹானாவின் பங்களிப்பு இந்த போட்டியில் சுத்தமாக இல்லை என்பதே உண்மை இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலிய டெஸ்டில் ஆலோசனைகளை வழங்கிய ரோஹித்தும் இந்த டெஸ்ட் போட்டியில் அமைதியாக இருந்தார் களத்தில் ரோஹித் சர்மா ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனமாக இருந்தது பெரிய அளவில் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது கோலி கேப்டன்சியில் எல்லாரும் பெட்டி பாம்பு போல் அடங்கி போயுள்ளனர் கோலியின் ஈகோ மற்றும் அவர் மீது இருக்கும் பயம்தான் இதற்கு காரணம் என்று கூறுகிறார்கள் கோலி பெரிதாக ஆலோசனைகள் கேட்க மாட்டார் அவரே முடிவெடுப்பார் கம்பீர் தோனி போன்றவர்கள் மட்டுமே கோழியை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டவர்கள் தற்போது இந்திய அணியில் இருக்கும் வீரர்கள் எல்லோரும் கோலிக்கு பயந்தவர்கள் தான் என்று கூறுகிறார்கள் அணியில் இருக்கும் ஈகோவை அனைத்தும் விட்டுவிட்டு அடுத்த போட்டியில் முழு கவனத்தை செலுத்தினால் இங்கிலாந்து அணியை வீழ்த்தலாம் என்று பலரும் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர்